நோய் நாடி நோய் முதல் நாடி அதிகரித்து வாய் நாடி வாய்ப்பதிகள். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன். நம்ம சங்க மருத்துவம் சேனலில் நோய்கள் மருந்துகள் மூலிகைகள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிரட்டை தைலம். சிரட்டை அப்படின்னா என்னென்னா தேங்காய் ஓடு தான் வந்து சிரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காய் ஓட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற தைலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மட்டும்தான், வெளிப்புறம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது. இதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, தேங்காய் ஓடை மட்டும் எடுத்து அதை நல்லா வறுக்க வறுக்க நல்லா எரித்து அதிலேருந்து எண்ணெய் வரும், அந்த எண்ணெயை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த சிரட்டை தைலத்துக்கு. அதாவது ஓடை நல்லா கருக்கும் போது எண்ணெய் மாதிரி திப்பிரியும், அந்த எண்ணெய் தான் சேகரித்து வச்சு சொல்கிறதா சிரட்டை தைலம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் அந்த சிரட்டை தைலம் எடுக்கிறோமோ அதே ஈக்குவல் அமௌண்ட் தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இது அதிகமாக ஸ்கின் டிசீஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா அமிர்தவெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு சித்தா மெடிசன் ஒன்று இருக்குது, அதில் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அமிர்தவெண்ணெயில் என்னென்னலாம் சேருது அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த சிரட்டை தைலத்தில் சிரட்டை தைலம் எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். அதிகமாக ஸ்கின் டிசீஸ் தான் சொன்னேன். எந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா, சோரியாசிஸ், அதாவது மோஸ்ட்டாக வந்து இந்த படை மாதிரி இருக்குல்ல இந்த சோரியாசிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் படர்தாமரைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒயிட் கலராக வரும், அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து கொஞ்சமாக நீர் மாதிரி வர ஆரம்பிக்கும், அப்படியே படர்ந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் படர்தாமரை. ரெட்டாக செவந்தும் போயிடும் அந்த இடம், அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் படைகள், சில பேருக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தா அப்படியே படை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், அதான் பிளாக்காக அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த இடத்துல ஊரலும் இருக்கும் அரிப்பும் இருக்கும், அதுதான் படைகள். அதுக்கு சில பேருக்கு தோல் தடிப்பு ஏற்படும், லைட்டாக வந்து ஏதாவது கடித்தாலோ சரி, திடீர்னு தெரியாத காரணத்தினால திடீர்னு தோல் தடிப்புலாம் ஏற்படும், அதுக்கும் அப்ளை பண்ணணும். அப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும், ஏதோ ஏதாவது ஒன்றத்தில் போய் இடித்தா கூட அப்படியே வந்து அவங்களுக்கு வீக்கம் மாதிரி வந்துடும், அந்த ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒயிட் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்னால் வெள்ளை வெள்ளையாக தழும்பு மாதிரி அங்கங்கே தெரியும் அவங்களுக்கு, அது வந்து இச்சிங் எதுவுமே இருக்காது, எதுவுமே பிரச்சனை இருக்காது, ஆனால் அந்த தழும்பு மட்டும் ஒயிட் ஒயிட்டாக அங்கங்கே ஒயிட் பேச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து வாஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி இந்த டிசீஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும், ஆனால் டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. தேங்காய் எண்ணெய் இல்லாட்டினா அமிர்தவெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி பல வீடியோக்கள் பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து